டெஸ்டிங் பிரின்சிபிளுடைய அடுத்த பிரின்சிபலை பார்ப்போமா. அடுத்த பிரின்சிபல், எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் இஸ் நாட் பாசிபிள். ரொம்ப எளிதான ஒன்று தான். எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் இஸ் நாட் பாசிபிள்னா எல்லா வகையான காம்பினேஷனையும் நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியாது. இதை தான் எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்போ ஜிமெயிலில் யூசர் நேம் பாஸ்வேர்டோ இல்லை ஃபேஸ்புக்கில் யூசர் நேம் பாஸ்வேர்டோ, இதுதான் யூசர் நேமுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ்னு வச்சுக்கிடுவோம், இதுதான் பாஸ்வேர்டுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ்னு வச்சுக்கிடுவோம், இதில் லாகின் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறத நம்ம சோதிக்கிறோம், இதுதான் நம்ம பண்ண போகிற டெஸ்ட் கேஸ் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இந்த டெஸ்ட் சினாரியோவுக்கு எத்தனை டெஸ்ட் கேஸ் தேவைப்படலாம் அப்படின்னா, யூசர் நேமுக்கு, இது பாஸ்வேர்டுக்கு, இது ரெண்டையும் எடுத்துக்கிடுறேன். அப்போ சரியான யூசர் நேம், சரியான பாஸ்வேர்டு, சரியான யூசர் நேம், தப்பான பாஸ்வேர்டு, தப்பான யூசர் நேம், சரியான பாஸ்வேர்டு, ரெண்டுமே தவறு. இப்படி நாலு காம்பினேஷன் என்னால் சோதிக்க முடியும். சரி 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 தவறு தவறு சரி தவறு தவறு, இப்படி நாலு காம்பினேஷன் நான் சோதிக்கிறேன் அப்படின்னா இதில் எல்லா வகையான காம்பினேஷனையும் சோதிக்க முடியும். சரிதான், அப்போ லாகின் அப்படிங்கிற ஒரு சினாரியோவுக்கு நான் எல்லா காம்பினேஷனையும் சோதிக்க முடியும். ஆனால் எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் இஸ் நாட் பாசிபிள்ங்கிறத எங்கே யோசிக்கலாம் அப்படின்னா, லாகினுக்கு இது சரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சைன் அப் ஃபார்ம் நம்ம வந்து யோசிச்சு பாருங்கள், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க, உங்களோட சர்நேம் என்ன அல்லது லாஸ்ட் நேம் என்னங்கிறத கேட்டிருப்பாங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க, உங்களோட ஜெண்டர் என்னங்கிறத கேட்டிருப்பாங்க, உங்களோட மெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, நீங்கள் விரும்புகிற மெயில் ஐடி என்ன மெயில் ஐடின்னு கேட்டிருப்பாங்க, இவ்வளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களோட நேஷ்னாலிட்டி என்ன அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க, இவ்வளவும் கேட்டிருப்பாங்க. ஒரு 10-15 பாக்ஸ் கேட்டிருப்பாங்க. இது ஒன்றொன்னையும் நான் சோதிக்கணும். மெயில் ஐடியா, பாஸ்வேர்டு என்னங்கிறத கேட்டிருப்பாங்க, ரீஎன்டர் பாஸ்வேர்டுங்கிறத கேட்டிருப்பாங்க. அப்போ பாஸ்வேர்டை சோதிக்கிறதுக்கு மட்டுமே பாஸ்வேர்டு மினிமம் 8 கேரக்டர் இருக்கணுங்கிறத சொல்லியிருப்பாங்க, ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, நம்பர் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் காம்பினேஷன் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதை நான் சோதிக்கணும், இதான் பாஸ்வேர்டுனா இதான் பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா இதை நான் சோதிக்கணும், இமெயில் ஐடியை சோதிக்கணும், டேட் ஆஃப் பர்த்தை சோதிக்கணும், எல்லாத்தையும் சோதிக்கணும். இந்த எல்லா காம்பினேஷனையும் என்னால் டெஸ்ட் பண்ண முடியாது. டெஸ்டிங் ஆல் த பாசிபிள் காம்பினேஷன்ஸ் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் அப்படிங்கிறது தான் சுருக்கமாக எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ எல்லாத்தையுமே சோதிக்காம தான் சாஃப்ட்வேரை வெளியில் விடுறாங்களா, அதனால தான் பக்கோட சாஃப்ட்வேர் வருதா அப்படின்னு கேட்டால் அப்படி அர்த்தம் இல்லை. எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் இஸ் நாட் பாசிபிள்னா அப்போ எந்த மூலம் எந்த வடிவத்தில் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ், ஈக்குவலன்ஸ் கிளாஸ் பார்ட்டிஷனிங், டிசிஷன் டேபிள், ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம், இப்படி சில உத்திகள் டெக்னிக்ஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் வச்சுருக்காங்க. அதை வேறு சில வீடியோக்களில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிற எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம், டெஸ்டிங் ஆல் த காம்பினேஷன், ஆல் த பாசிபிள் இன்புட் காம்பினேஷன்ஸ் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள், எல்லா காம்பினேஷன்ஸையும் டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது இயலாத ஒன்று அப்படிங்கிறது இந்த எடுத்துக்காட்டு மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த பிரின்சிபலை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.